வணக்கம். உலகெங்கும் இருக்கக்கூடிய டிஎம்எஸ் ஐயா ரசிகர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இந்த 23ஆம் தேதி ஐயாவுடைய 99 வயது நிரம்பிய அந்த நன்னாள் வருகிறது. அந்த நாளில் மட்டுமல்ல, எல்லா நாட்களிலுமே நம்ம வந்து ஐயாவுடைய பாடல்களையும் அவருடைய பன்முகத்தன்மையும் நம்ம வந்து ரசிச்சுட்டு வந்திருக்கோம். இந்த நாள் என்பது அவர் அவதரித்த ஒரு நன்னாள் என்பதால் அன்று முழுவதுமே அவருடைய பாடல்களை சிலாகித்து பகிர்ந்து வரும் நமது தளத்தில் எல்லாரும் அவரை பற்றிய ஒரு கருத்தையும், அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய பல மாற்றங்களை பற்றி எல்லாரும் சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த 100 வாழ்ந்தார் அப்படிங்கும்போது அந்த காலத்திலேயே நம்ம இருந்திருக்கோம், அவருடைய சேர்ந்து நாம் பயணித்திருக்கிறோம். அவர் இந்த உலகத்தை விட்டு மறைந்த பிறகும் கூட தினசரி நம்மோடு ஏதாவது ஒரு ரூபத்தில், ஏதாவது ஒரு பாடல் வகையில் நம்மளுடைய அவர் வந்து நம்மளுடையே தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமது கலாச்சாரப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி அமைப்பு, அண்ணா அப்பா அம்மா சகோதரிகள் மாமா என்று பல உறவு முறைகள் மற்றும் நண்பர்கள், இப்படி தான் நம்மளுடைய அமைப்பு இருக்கிறது. இந்த எல்லா அமைப்பிலையும் ஒரு பாடல் வேண்டும் அப்படின்னு பார்த்தா அது ஐயாவுடைய பாடல் தான் இருக்கும். இது ஒரு வகை. இன்னொரு வகை வந்து ஆன்மீகம், அப்புறம் வந்து நாத்திகம், அரசியல் கட்சிகள், அப்புறம் வந்து சமூகம், இப்படி எந்த டாபிக் எடுத்தாலும் அந்த டாப்பிக்கிலேயே நம்ம ஐயாவுடைய பாடல்கள் முழுமையாக நிறைந்திருக்கும். இதுதான் ரெஃபரன்ஸாக இருக்குது. இதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணி தான் அடுத்த பாடல்கள்லாம் வருது. இப்போ ஐயா வந்து என்னென்னா, அந்த காலத்தில் ரசிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி தன்மையும் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவர். முன்னாடி வந்து எம்கேடி பாணியில் பாடல்கள் இருந்தது. மெல்லிசமினர் வந்த அப்புறம் அதை வந்து கொஞ்சம் சாஃப்டாக்கி எல்லாருமே ரசிக்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து பாடல் உருவாக்கும் போது, அதற்கு இவரை ஒரு முக்கியமான ஒரு கருவியாக அவர் பயன்படுத்தி கொண்டார். இவருக்கு என்னென்ன திறமைகள் இருக்கோ அதை வச்சு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட்டில் பல பாடல்களை இவரை பாட வச்ச உடனே மற்ற இசையமைப்பாளர்களையும் சேர்ந்து அவங்களும் வந்து எம்எஸ்சி அவர்களுடைய இசையில் இவர் இதெல்லாம் பாடியிருக்காரு, அதனால் நம்மளும் அந்த மாதிரி ட்ரை பண்ணணும் சொல்லி நிறைய இசையமைப்பாளர்கள், புதிய இசையமைப்பாளர்கள், ஏற்கனவே இருந்த இசையமைப்பாளர்கள், அதுக்கப்புறம் தங்களது பாணியை மாற்றிக்கொண்டு ஐயா அவர்களை வைத்து கொண்டு நிறைய பாடல்கள் வந்து நமக்காக வழங்கினாங்க. எல்லாவற்றையும் சிறப்பாகவும் அந்த பாடல் வந்து யார் இசை அமைத்தார்களோ அவர்களையும், பாடல் வரிகளை எழுதினவங்களையும், அதில் திரையில் நடித்தவங்களையும் எல்லாருக்குமே இப்போ பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் வாழ்ந்து, ஒரு சுயநலம் இல்லாமல் தனது திறமையின் மூலமாக இசைத்துறைக்கும் தன்னை நம்பி இருக்கக்கூடிய மற்ற சக கலைஞர்களையும், அதுபோல் நம்மளை போன்ற எல்லா ரசிகர்களையும் மகிழ்வித்து வாழ்ந்த ஒரு மகான். அது அவர் வந்து ஒரு இது மாதிரி செயின்ட்டு மாதிரின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரியாக நம்ம வந்து அவரை வந்து போற்றக்கூடிய அளவில் அவர் வந்து வாழ்ந்து இன்றைக்கும் நம்மளோட இசையாக கலந்திருக்கிறார் அப்படிதான் சொல்லணும். அவருடைய பல பாடல்கள் மன நிறைவையும் நிம்மதியும் எப்போதுமே நம்ம வாழ்க்கையில் கொடுத்துருக்கு.
அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்ற நாளில் உங்களை அனைவரையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நான் சென்னையை சேர்ந்த சுந்தரபாண்டியன். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த திரு திராவிட செல்வன் அவர்கள், டிஎம்எஸ்ஐ ஃபேமிலியிலேயே அவங்க செய்ய வேண்டிய பல விஷயங்களை இவர் சொந்தமாக செஞ்சிட்ருக்கார். அந்த வகையில் அவருக்கு ஒரு பெரிய பாராட்டும் நன்றியும். இந்த நேரத்தில் நன்றி, வணக்கம்.